ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ட்ராவலர். நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் கும்பகோணத்தில் வேந்தன் மெடிக்கல்ஸில் டேப்லெட் வாங்குறதுக்காக வந்தேன் இந்த லாக்டவுன் டைமில். ஸோ நம்ம லாக்டவுன் டைமில் கும்பகோணம் சிட்டி எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி பார்க்கில் ரைட் எடுத்து, ஸோ நம்ம பெரிய கடத்தர் வழியாக வந்து நம்ம தாராசுரம் போக போகிறோம். இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிராஃபிக்கான ஸ்ட்ரீட், இது ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட் தான். இது நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்தோன்னா உச்சிப்பிள்ளையர் கோயில் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் இது பெரிய கடத்தர். இது ஸோ முக்கியமான ஏரியா, இங்கே எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும், எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 8 ஆகுது. இந்த டயத்தில் நார்மல் டேஸில் இந்த டிராஃபிக்கில் நம்ம மெதுவாக தான் போக மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லா கடையும் லாக்கில் இருக்குது, இருட்டாக இருக்குது இந்த ஏரியாவே. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம கும்பகோணமே. ஸோ கும்பகோணம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதே நிலைமை தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடை கூட ஓப்பன் இல்லை, இங்கே ஏடிஎம்ஸ் ஓப்பனில் இருக்குது, மெடிக்கல் இங்கே மெட் ப்ளஸ் ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து இந்த பூக்கடுத்துற வழியாக போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடான ஏரியா, அது ரோடே வந்து சின்னதாக ஆகிடும் அந்தளவுக்கு. ரெண்டு சைடுமே அந்த தரைக்கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, பழம் பூ இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா விரிச்சோடி இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த பேரிக்கெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க, அதனால் நம்ம ரைட் எடுத்து கும்பேஸ்வரம் கோயில் பேக் சைடு வழியாக இப்போ நம்ம போகிறோம். ஸோ அந்த சைடு முராரி ஸ்வீட் சைடும் பார்த்திங்கன்னா பேரிக்கார்ட் போட அரைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்டரில் மட்டும்தான் போகிற மாதிரி வழி விட்டுருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்டு கூட போடாமல் இருட்டாக இருக்குது, அந்தளவுக்கு ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே அவங்க வீட்டு வாசலில் சும்மா உட்காந்துருக்காங்க, சேர் போட்டு அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் முன்னாடி மாதிரி யாருமே அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊர் சைடு. ஸோ சில இடங்களில் மட்டும் அந்த அவுட்டர் கிராமத்தில் மட்டும் வில்லேஜில் அங்கங்கே ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் ஓப்பனில் தான் இருக்குது, யாராவது பார்சல் போடுறதுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கும்பேஸ்வரம் கோயில் சைடில் வந்துட்டோம். இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகார்ட் போட்டிருக்காங்க, நான் வந்து ஒரே ஒரு பைக் மட்டும் போகிற அளவுக்கு சின்ன கேப் போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இப்போ போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பழைய ரமணத்தர் சைடில் வந்துட்டோம். இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே இருட்டாக தான் இருக்குது, லைட்டு கூட போடல, ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. ஆனால் நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கப்போ ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்கும் இந்த சைட்லாம். இப்போ நம்ம தாலுக்கா கிட்டே வந்துட்டோம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. ஸோ ஒன் வே இது, ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு, மற்றபடி காரு அந்த பெரிய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அங்கே நம்ம பார்க்க முடியல. டூ வீலர்ஸ்லாம் அங்கங்கே போயிட்டுருக்காங்க, எதுக்காக போகிறாங்கன்னு தெரில. நம்ம டேப்லெட் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன், இல்லாட்டி நானும் வந்திருக்க மாட்டேன் இந்த டைமில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாட்டர் டேங்க் ஸ்டாப்பிங் வழியாக தாராசுரம் வந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்குது. அங்கங்கே நடந்து வாக்கிங் மாதிரி சில பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க வீட்டு வாசலில் சும்மா உட்காந்துருக்காங்க சேர் போட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா யாரும் ஆனால் சும்மா வெளியில் போகலன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஹோட்டல்ஸ் மட்டும் அங்கே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் காய்கறிகள்லாம் விற்பாங்க, அங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குது, கொஞ்சம் கூட்டம்லாம் அங்கே காய்கறி தள்ளுவண்டி மட்டும் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் காய்கறி எதுவும் இல்லை வெளியில், கேட்டால் எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ தாராசுரம் பெட்ரோல் பங்க்கிட்ட வந்துட்டோம். இந்த சிட்டி எப்போவுமே கூட ஒரு 4-5 பேர் எப்பயும் இருக்க தான் செய்வாங்க, ஏன்னா வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே ஆப்போசிட்டில் சின்ன ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஹோட்டல்லாம் இருக்கிறதுனால எப்போவும் இங்கே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டோம். மார்க்கெட்டுக்கிட்ட என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் எப்போவுமே பரபரப்பான இடம், ஆனால் இன்றைக்கி பார்த்தா ரொம்பவே ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது. இங்கே எல்லா ஷாப்ஸும் எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. மார்க்கெட்லேயும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு கூட்டம் இல்லை. தாராசுரம் மார்க்கெட் நம்ம தாண்டிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது மார்க்கெட்டு. மார்க்கெட்டை தாண்டி இப்போ பிரிட்ஜ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ தாராசுரம் ரீச் ஆகிட்டேன், அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஓகே, நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பேசுகிற லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எங்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணுறோம் அந்த வ்ளாக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்தினா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே கைஸ், உங்களோட சப்போர்ட் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஓகே கைஸ், நம்ம இன்னும் சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை பை, சி யூ.